கொண்டாடிங்கிற இந்த குறும்படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விஜய் இயக்கியிருக்காரு, நம்ம ராதேஷ் பாலா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு அப்படின்னா, ரெண்டு தலைமுறை படமாக இந்த ஒரு குடும்பத்தை பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. கலந்துன்ற நகைச்சுவை நடிகர் மரியாதைக்குரிய சிவராமன் சார், சிவராமன் சார் வந்து எந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்களை சிரிக்க வச்சாருன்னு இன்றைய தலைமுறைக்கு தெரியுதோ இல்லையோ, முந்தைய தலைமுறைக்கு தெரியும். பட் அவருடைய பையன் ஆதர்ஸ் பாலா பண்ணும்போது அவருக்கு என்னென்னா, அப்பாவனால் பிடிக்க முடியாத ஒரு இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குடும்பத்துக்குள்ளே தெரியுது. அந்த வந்து அது வந்து அப்பா வந்து அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்றினாரோ இல்லையோ, நம்ம வந்து பிள்ளையாக இருந்து நம்ம வந்து அவர் பிள்ளையாக இருந்து அவரையும் பெருமைப்படுத்தணும், நமது மனைவியினுடைய கனவை நிறைவேற்றணும், எப்படியாவது நம்ம ஒரு ஹீரோ ஆகணும், அதுக்கு நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அந்த ஒரு சிந்தனையில் அந்த படத்தை எடுத்திருக்காரு அவர். அப்பா அம்மா கிரியேஷன்ஸ் அப்படின்னு போடுறாரு, ரொம்ப தயாரிப்பு நல்லாயிருக்கு. அவருடைய நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஒரு சின்ன நேரத்தில் பாதி நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய கனவுகள் என்ன, தான் எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு என்னை தகுதிப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக வந்து அவர் இதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதாவது ஒரு குறும்படத்தை தன்னுடைய முயற்சிக்காக எடுத்த ஒரு குறும்படம் இது. அந்த குறும்படத்தை அதில் என்ன வெளிப்படுத்தணுமோ அதை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காரு. மறுபடியும் கொஞ்சம் ஜாலியாக பொண்டாட்டி புருஷன் அப்படிங்கிற விதத்தில் ஒரு ஃபஸ்ட் நைட்டு வச்சுருந்த கதையாக நகர்த்திருக்காரு. ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே பொண்டாட்டி புருஷன் பேசுகிற ஒரு விஷயமாக இருக்காரு. அதில் சின்னமாக ஒரு காமெடி, நல்ல நல்ல டயலாக், அப்புறம் வந்து இந்த இளைஞர்களுக்கு தேவையுள்ள மாதிரி ஒரு குசுமுத்தனமான டயலாக், மொத்தமாக அது வந்து ரசிக்கக்கூடிய குறும்படம். அதில் நடிச்சு டேரக்டருக்கு வந்து ஒரு 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 ரூமுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கதையை சொல்கிறதுங்கிறது வந்து 5 நிமிஷம் வந்து பெரிய விஷயம். அதை வந்து போர் அடிக்காமல் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஆதேஷ் பாலா. வந்து என்னாலும் நல்ல கேரக்டர்ஸ் நடிக்க முடியும், அது தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நினைச்சிருக்காரு. சரியான இயக்கவரோடு இவர் வந்து சேர்ந்தாம்மா, இவருடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்குங்கிறதுக்கு இந்த படம் இவருக்கு ஒரு விசிட்டிங் கார்டு. நன்றி, வணக்கம். கவிதா மாமா ஃபார்முக்கு வந்துட்டேன். எங்களுக்கு மூடு வந்துருச்சுன்னா பேரிச்சம்பழம் தடுத்து எடுத்து அவளே. என்னடா இது, எனக்கு பாதி என்னையோடு